Hello everyone, this is SARunA Creations Art Class. இன்னைக்கு நாம கிளாஸ்ல இதுவரைக்கும் நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கிளாஸஸ்ல கத்துக்கிட்டு இருந்த சீனரிக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் ஒரே சீன்ல எப்படி கொண்டு வர்றது, ஒரே இமேஜ்ல எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளோட சீனரி இன்னைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. நாம இதுவரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து போர்ட்ரேட் மோடு, லேண்ட்ஸ்கேப் மோட் அப்படி இல்லாம ஏதாவது ஒரு மோட்ல நம்ம டிரா பண்ணிட்டு இருந்திருப்போம். சீனரியை வந்து நம்ம இப்போ லேண்ட்ஸ்கேப் மோட்ல தான் வரைய போறோம். இது லேண்ட்ஸ்கேப் மோட். நம்ம வந்து டிராயிங் ஷீட்டை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது லேண்ட்ஸ்கேப் மோட். இப்படி யூஸ் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது போர்ட்ரேட் மோட். ஹெச்பி பென்சில் இல்லைன்னா 2B பென்சில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப லைட்டாக நம்மளோட அவுட்லைன்ஸ் என்னெல்லாம் நம்ம சீனில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட் அவுட்லைனாக வரைஞ்சிக்குவோம். ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் 6B 8B பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஷேடிங்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணுவோம். இப்போது நம்மளோட இமேஜ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது, நம்மளோட சீனரி வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதனால ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்டர் போட்டாச்சு. இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல், இது வந்து ஹாஃப்னு எடுத்துக்குவோம். ஹாஃபை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இமேஜின் பண்ணிட்டோம் நம்மளோட சீனரியில் மவுண்டெயின் வரப்போகுது, கொஞ்சமாக க்ளவுட் போர்ஷன் வரப்போகுது, ஃபாரஸ்ட் ஏரியா வரப்போகுது, ஹவுஸ் வரப்போகுது, கிராஸ் லேண்ட் வரப்போகுது. அதனால இந்த மவுண்டெயின் டு ஃபாரஸ்ட் ஏரியா ஹவுஸ் வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு ஹாஃப் போர்ஷனை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, இது வரைக்கும் ஹாஃப்னு வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும். இதுலேருந்து லைட்டாக ஒரு லைன், இதுக்குள்ள நாம வந்து மவுண்டெயின், ஃபாரஸ்ட் ஏரியா, ஹட் ஆர் ஹவுஸ் இதெல்லாம் வரையணும். இது கீழே வந்து ஒரு பாத் அண்ட் கிராஸ் லேண்ட் இதுவெல்லாம் இருக்கணும். சரியா, இது வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக வரைஞ்சிச்சு. இந்த லைனோட சென்டரில் நம்ம இப்போ ஹவுஸ் வரைய போகிறோம். நமக்கு ஹவுஸ் தெரியும், ஒரு ரெக்டாங்கிள், பக்கத்தில் ஒரு ஸ்கொயர், அப்புறம் இந்த ஷேப் வந்து இப்படி இந்த ஸ்கொயரோட சென்டரில் இது வரைவோம். அப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஹவுஸோட இங்கே விண்டோ, இது டோர் போர்ஷன், இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள். நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட அதே ஹவுஸ் தான், அவுட்லைன் மட்டும் போடுறோம் பாருங்கள். அந்த ஓடு போர்ஷன், எங்கெங்க எந்தெந்த பிக்சர் வரணும் அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கத்துப்போம். நீங்க வந்து இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி நாம வந்து தனித்தனி இமேஜுக்கு ஷேடிங் பண்ணமோ அதே மாதிரி ஷேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ல ஃபுல் ஷேடட் பிக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதை எதை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹட் இருக்கு இல்லையா, இந்த ஹவுஸோட கூரை ஓடு, இதோட ஹாஃப்க்கு கொஞ்சம் கீழே இருந்த இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் ஹாஃப்க்கு கொஞ்சம் கீழே ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி. இது எதுக்காகனா அந்த புஷி ஃபாரஸ்ட் ஏரியாக்காக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே 6B பென்சில் இல்லை 8B பென்சில் எடுத்துட்டு இந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி ஓகே, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நம்ம பார்ட்டிஷன் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஹெச்பி பென்சில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் 8B இல்லைன்னா 10B 6B ஏதாவது பென்சில் வச்சு இந்த மாதிரி கிராஸ்
ஓவர்லாப் இருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் திக்கா வரணும். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஹவுஸ்க்கு இந்த பக்கமும் அதே மாதிரி. பாருங்க, நான் பிளாட்டா பென்சில வைக்கல, அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாவும் வைக்கல. ரொம்ப ஷார்ப்பா வரக்கூடாது, ஹார்டா வரணும். நம்ம அதனாலதான் பேஸ் பென்சில் யூஸ் பண்றோம். சரியா, இது முடிஞ்சா இனி இதை யூஸ் பண்ணி நீங்க அவுட்லைன்லாம் போட்டுக்கோங்க. இந்த ஹவுஸோட இந்த ஏரியா இருக்கு இல்லையா, டோர் பக்கத்துல இருந்து ஒரு லைன், இது வந்து சென்டர் ஆஃப் தட் நம்ம வரைஞ்சிருக்கிற பிக்சரோட சென்டரை கொஞ்சம் கிராஸ் பண்ணி இன்னொரு லைன் வந்து இந்த பாத் இப்படி போகுது. சரியா, இது வந்து இப்படியே போய் அங்க ஜாயின் ஆயிடும். நம்மளோட பார்டர் இங்க இருக்கிறதுனால நம்ம இதோட பினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, இனி வந்து ஹெச்பி பென்சில் எடுத்துட்டு ட்ரீஸ் வரைய போறோம். பாருங்க, நமக்கு தெரியும் லைட்டா, ரொம்ப லைட்டா இந்த அசோகா ட்ரீ வரைகிறது எப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த ட்ரீ ஒன்னோ ரெண்டோ நீங்க வந்து எவ்வளவு வரையணுமோ அவ்வளவு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த த்ரீ சர்க்கிள்ஸ் போட்டு ஒரு ட்ரீ வரைஞ்சோம்ல, அது வரைஞ்சிக்கலாம். ஒன் சர்க்கிள், டூ சர்க்கிள், த்ரீ சர்க்கிள். அப்புறம் ஏபி பென்சில் வச்சு இதுக்கும் இந்த புஷி ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது வந்து பெரிய பெரிய கர்வ்ஸ் பண்ணுவோம், இது வந்து குட்டி குட்டி கர்வ்ஸ் பண்ணுவோம். இது ஸ்மட்ஜிங் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் இதே மாதிரி இன்னொரு ட்ரீ வேணாலும் நம்ம இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ வரைஞ்சிக்கலாம். அப்புறம் மவுண்டைன் பாருங்க, இப்போ இதோட ஹாஃப்க்கு கீழே இது இருக்கு, கொஞ்சம் ஹாஃப்க்கு மேல இருந்து இந்த லைன் வந்து நமக்கு தெரியாதது மாதிரி வரைஞ்சிக்கணும். இது ஃபுல்லா போக வேண்டாம், ஃபுல் லெவலுக்கு ஏற வேண்டாம், ஏன்னா கிளவுட் வேற நம்ம காமிக்கிறதா சொல்லியிருக்கோம். ஓகே, இதை ஷேடிங்ல உங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு தெரியும். அப்புறம் கிளவுட் வந்து நாம படிச்சது ஃபுல் கிளவுட், அதுக்கு மேல ஃபுல்லாவே கிளவுடட் ஏரியாவா இருந்ததுன்னா இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளவுட் மட்டும். நீங்க அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களால போட்டு முடியும். இது அப்புறம் வந்து 6B ஆர் 8B பென்சில் வச்சுட்டு கிராசஸ் வரைய போறோம். நான் 6B பென்சில் யூஸ் பண்றேன் ரேண்டமா. நம்ம ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரிவர் இதெல்லாம் வச்சு வேற சீனரி பண்ணலாம். இது வந்து பேசிக், ரொம்ப பேசிக். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இப்பதான் நான் டிராயிங் வரையவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, இதை வந்து இந்த மாதிரி சீனரி வரையலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில் ஆயிடுச்சுனாலே சீனரி ஓரளவுக்கு கவர் ஆயிடும். இனிமே எரேஸ் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஷேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அவுட்லைன் மட்டும் போட்டுறேன், ஷேடிங் நீங்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நான் முடிச்ச
ஷேடிங் பிக்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எங்கே டார்க் பண்ணேன் எங்கே லைட் பண்ணேன் அப்படின்றத. அப்போது உங்களுக்கு வந்து நாம் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதில் மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கோமா, புரிஞ்சிக்கிட்டதை நாம் அப்ளை பண்ணும்போது கரெக்டான இமேஜ் வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு டிப் சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் வரையும்போது இங்கே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற ஸ்வெட்டோ இல்லை இங்கே 6B யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இங்கே போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண போகும்போது இந்த 6B எல்லா இடத்துலையும் ஸ்மட்ச் பண்ணிட்டே போக மாட்டோம். அதனால பிக்சரோட அந்த ஷேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது. நம்ம பெயிண்டிங்ஸ் பண்ணும்போது கிளாத் யூஸ் பண்ணுவோம் கை கடியில், இப்போ வந்து பேப்பர் போதும் இல்லை டிஷ்யூ சாதா டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். பாருங்க ஷார்ப்பாக ஒரு ஒரு இடத்துலையும் முடிகிற இடம் வந்து அப்படியே ஒரு மாதிரி லைன் லைனாக ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்காக தெரியக்கூடாது. இந்த சீனரியை முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி ஒரு 3D ட்ரையாங்கிள் வரைகிறது எப்படி, அதை ஷேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஷேடிங்கையும் முடிச்சு வச்சிருங்க. கிளாஸஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.